மூன்றாவது பகுதி ஆறாவது மந்திரம். அஸ்தமிதே ஆதித்யே யாக்ஞவல்க்ய சந்திரமசி அஸ்தமிதே சாந்தே அக்னௌ சாந்தாயாம் வாசி கிம் ஜோதிரேவ அயம் புருஷ இதி. ஆத்மா ஏவ அஸ்ய ஜோதிர் பவதி தீம் ஆத்மனா ஏவ அயம் ஜோதிஷா ஆஸ்தே பல்யயதே கர்ம குருதே விபல்யேதி தீம். கிம் ஜோதிகி அயம் புருஷக என்பது கேள்வியாக இருந்தது. ஒரு ஜீவன், குறிப்பாக நாம் அனைவரும் வியவகாரம் செய்வதற்கு எது காரணம்? கிம் ஜோதிகி என்பதை நாம் எந்த ஒரு ஒளியினால் அல்லது அனுக்கிரகத்தினால் நாம் வியவகாரத்தை செய்கின்றோம். கேன ஜோதிஷா அனுகிரகீதகசன் அயம் புருஷக வியவகரதி என்று பார்த்தோம். அதைத்தான் இங்கு ஜனகர் யாக்ஞவல்க்கியரிடம், நாம் விவகாரம் செய்ய எது ஜோதியாக இருக்கிறது, காரணமாக இருக்கிறது. இப்படி அவர் கேட்க காரணம், நம்முடைய உடல் ஜடம் என்று அவர் உணர்கின்றார். ஜடமான இந்த உடலானது விவகாரம் செய்கின்றது, உயிருடன் உணர்வுடன் விவகாரம் செய்கின்றது, அது எதனால்? பிறகு யாக்ஞவல்க்கியர் உபதேசத்தை எப்படி ஆரம்பித்தார்? ஆதித்ய ஜோதிகி என்று ஆரம்பித்தார். சூரியனுடைய அனுகிரகத்தினால் நாம் விவகாரம் செய்கின்றோம். அனைத்து விவகாரமும் செய்கின்றோம் என்பதை எப்படி கூறினார்? ஆஸ்தே அமர்ந்திருக்கின்றோம், பல்யயதே ஒரு இடத்துக்கு செல்கின்றோம், திரும்பி வருகின்றோம், கர்மத்தை செய்கின்றோம், அனைத்து விவகாரமும் ஆதித்ய ஜோதியினால் நடக்கின்றது. அடுத்ததாக ஜனகர் கேட்டார், அஸ்தமிதே ஆதித்யே, ஆதித்யன் அஸ்தமனமானவுடன் ஜீவனுடைய விவகாரத்திற்கு என்ன ஜோதி? இரண்டாவதாக அறிமுகப்படுத்தப்பட்டது சந்திரக, சந்திரனுடைய ஒளியினால் விவகாரம் செய்கின்றோம். பிறகு கேட்கின்றார் அஸ்தமிதே, சந்திரமசி அஸ்தமிதே, சந்திரன் அஸ்தமானம் ஆகும் பொழுது ஜோதி என்ன? அடுத்ததாக அறிமுகப்படுத்தப்பட்டது அக்னிகி, அக்னியினால் விளக்கினால் நாம் விவகாரம் செய்கின்றோம். சரி, அக்னியும் சாந்தமடைந்த பொழுது ஜோதி என்ன? அப்பொழுதுதான் வாக் என்று சொன்னார். வாக் ஏவ ஜோதிகி என்று கூறினார். அதாவது நம்முடைய கையையே நாம் பார்க்க முடியாத அளவு இருள் இருக்கும் பொழுது சப்தத்தின் துணை கொண்டு நாம் விவகாரம் செய்கின்றோம். ஒருவர் நம்முடைய வீட்டிற்குள் நுழையும் பொழுது அனைத்து விதமான ஜோதிகளும் அப்பொழுது இல்லை. நாம் என்ன செய்கின்றோம்? நேராக வாருங்கள், அமருங்கள், இப்படி செல்லுங்கள்னு சொல்கிறோம். இப்போ அந்த சப்தமே அவருக்கு ஜோதியாக இருந்து அவருடைய செயலுக்கு காரணம். பிறகு இறுதியில் என்ன கேள்வி வந்தது? வாக்கும் அஸ்தமனமான பொழுது என்ன ஜோதி என்ற கேள்வி வரும் பொழுது, இங்கு ஆறாவது மந்திரத்தில் ஆத்மா ஏவ அஸ்ய ஜோதி என்ற பதில் வந்தது. ஆத்மாதான் ஜோதி. இப்போ இதைத்தான் நாம் சென்ற வகுப்பில்
அறிமுகப்படுத்த ஆரம்பித்தோம். அதாவது ஜாக்ரத் அவஸ்தையில் நமக்கு இது போன்ற பலவிதமான ஜோதிகள் இருக்கின்றன. ஆதித்யனில் ஆரம்பித்து வாக்கு வரை. இங்கு வாக் என்று சொல்லும் பொழுது அனைத்து இந்திரியங்களையும் எடுத்துக்கொள்கின்றோம். அனைத்து இந்திரியங்களும் வெளியே இருக்கின்ற ஜோதிகளெல்லாம் ஜாக்ரத் விவகாரத்துக்கு பயன்படுகிறது. இங்கு கூறிய அனைத்து ஜோதிகளும் இல்லாத பொழுது வெளியே எந்த ஜோதியும் இல்லை, நம்முடைய இந்திரியங்களும் செயல்படவில்லை, அப்பொழுது என்ன ஜோதி என்று ஜனகர் கேட்கும் பொழுது அவர் எந்த அவஸ்தையினுடைய விவகாரத்தை மனதில் வைத்து கேட்கின்றார் என்றால் சொப்பன அவஸ்தையை அவர் மனதில் வைத்து கேட்கின்றார். காரணம், ஜாக்ரத் அவஸ்தையில் என்னென்ன ஜோதி இருக்குமோ அனைத்தும் அஸ்தமனமான பிறகும் ஒரு ஜீவன் விவகாரம் செய்ய, டிரான்சாக்ஷன் செய்ய என்ன ஜோதி என்றால், பிறகு அவன் எங்கு டிரான்சாக்ஷன் செய்கின்றான், கனவில் அவன் விவகாரம் செய்கின்றான். என்ன, கனவுல வந்து விதவிதமான செயலில் நம்ம ஈடுபடுகின்றோம், அப்படி ஈடுபட அவனுக்கு என்ன ஜோதி. அது மட்டுமல்ல, கனவு மட்டுமல்ல, ஆழ்ந்த உறக்கமும் இருக்கின்றது. ஆழ்ந்த உறக்கத்திலும் அறியாமை என்ற ஒன்றை அனுபவிக்கின்றோம், ஆனந்தம் என்ற ஒன்றையும் அனுபவிக்கின்றோம். இந்த அனுபவத்துக்கு எது ஜோதியாக இருக்கின்றது? பிறகு ஆழ்ந்த உறக்கத்திலிருந்து வெளியே வர வேண்டும் என்றால் அதற்கும் ஏதோ ஒரு ஜோதி தேவைப்படுகின்றது. அப்பொழுது நமக்கு என்ன தெரிய வருகிறது? ஆழ்ந்த சுஷுப்தி என்ற அனுபவத்திலும் கனவு என்ற அவஸ்தையிலும் விவகாரம் நடக்கின்றது. இங்கு இருக்கின்ற அனைத்து ஜோதிகளும் அஸ்தமனம் ஆகிவிட்டது. ஜாக்ரத் அவஸ்தையில் என்னென்ன ஜோதிகள் இருந்து நம்ம விவகாரம் செய்ய முடிந்ததோ அனைத்தும் கனவிலையும் ஆழ்ந்த உறக்கத்திலும் இல்லை. ஆனால் விவகாரம் நடக்குதுன்னா அங்கு ஜோதியாக இருப்பது என்ன? பிறகு அது மட்டுமல்ல, தியானம் என்ற ஒரு அவஸ்தையை எடுத்துக்கொண்டால் தியானத்திலும் நாம் பயன்படுத்துகின்ற ஜாக்ரத் அவஸ்தையில் இருக்கின்ற எந்த ஜோதியும் இல்லை. அங்கும் சிலர் இஷ்ட தேவதையை பார்க்கின்றார்கள், சில அனுபவங்கள் கிடைக்கின்றது, அதற்கு ஜோதி என்ன? இவ்விதம் சொப்பன அவஸ்தையில், சுஷுப்தி அவஸ்தையில், ஆழ்ந்த தியானம் என்கின்ற அவஸ்தை அல்லது ஸ்மிருதி, ஸ்மிருதியையும் எடுத்து கொள்ளலாம். நம்ம கண்ணை மூடி எதையோ நினச்சிட்டு இருக்கோம். சில சமயம் சொல்கிறோம், நான் இப்பொழுது மனக்கண்ணால் அந்த அனுபவத்தை, அந்த இடத்தை பார்த்து கொண்டு இருக்கின்றேன்னு சொல்கிறோம். இப்போ இங்கே இருக்கிற கண்ணெல்லாம் போயாச்சு, ஆனால் மனக்கண்ணில் ஒன்றை பார்க்குறோம்னா அங்கு எது ஜோதியாக செயல்படுகிறது? இப்போ இதுதான் கேள்வி. ஆகவே இங்கு கேள்வி என்ன என்றால், ஜாக்ரத் அவஸ்தையில் விவகாரம் செய்ய இவ்வளவு ஜோதிகள் இருந்தன, இத்தனை ஜோதிகளும் சொப்பன, சுஷுப்தி, தியானம், ஸ்மிருதி போன்ற அவஸ்தைகளில் இல்லை, ஆனால் அங்கும் விவகாரம் நடக்கின்றது, அந்த விவகாரத்துக்கு எது காரணம், எந்த ஒரு ஜோதியினால் ஒளியினால் அந்த விவகாரங்கள் நடக்கின்றது, அதற்கு இங்கு பதில் ஆத்மா. ஆத்மா என்ற ஒரு தத்துவத்தினால் சொப்பன விவகாரம், சுஷுப்தி விவகாரம், ஸ்மிருதி, தியானம், சமாதி அனைத்தும் நடைபெறுகிறது. இனி உடனே நமக்கு என்ன சந்தேகம் வரணும், சரி இந்த ஆத்மாவினுடைய தன்மை என்ன, சுரூபம் என்ன என்று. அதுதான் ஏழாவது அடுத்த மந்திரத்தில் கேள்வியாக வர இருக்கின்றது. கதம ஆத்மா இதி என்பது அடுத்த மந்திரம். ஆகவே இந்த ஆத்மாவினுடைய சுரூபத்தை நாம் அடுத்த மந்திரத்தில் கேள்வி பதிலாகவே பார்க்க போகின்றோம். இப்போ இங்கு சங்கரர் என்ன கருத்து கூறியுள்ளார் என்பதை இப்பொழுது பார்ப்போம். இந்த மந்திரத்திற்கு சங்கரர் கொடுத்துள்ள விளக்கத்திற்கு வருவோம். அவர் இங்கு எப்படி அறிமுகப்படுத்துகின்றார்? இதுவரை இந்த ஆறாவது மந்திரம் வரை எந்த ஒரு விவகாரம் இருக்கின்றதோ அந்த விவகாரம்
விவகாரம் செய்கின்ற தேகத்திற்கு வேறான ஒரு ஜோதியினால்தான் என்று நிலைநாட்டப்பட்டு விட்டது. யக வியவகாரக சக வியவகர்த்ரு தேகேந்திரிய அதீத ஜோதிகி. எந்த ஒரு விவகாரம் இருக்கிறதோ அந்த விவகாரம் விவகாரம் செய்கின்ற, அதாவது நம்முடைய உடல் இந்திரியம் இதற்கு வேறான ஒரு ஜோதியினால்தான் நடக்கின்றது. இப்போ அந்த விவகாரம் வந்து ஐந்தாவது மந்திரம் வரை ஜாக்ரத் விவகாரத்தில் இருந்தோம். இனி என்ன கூறுகின்றார், சொப்பன விவகாரம் சுஷுப்தி விவகாரம் போன்ற விஷயங்களிலும் நாம் வந்து இதே லாஜிக்கை எடுத்துக்கொள்ள வேண்டும். என்ன லாஜிக் என்றால், அங்கும் அந்த சொப்பனத்தில் இருக்கின்ற காண்பவனுக்கு வேறான ஒரு ஜோதியின் அனுகிரகத்தினால்தான் நடக்க வேண்டும். இப்போ அந்த ஜோதியினுடைய தத்துவம் என்ன அப்படின்னா என்ன அர்த்தம், இறுதியில் எந்த ஒரு பிரின்சிபிள் தத்துவத்தினால் நம்மால் கனவு ஆழ்ந்த உறக்கம் தியானம் போன்ற அனைத்தும் செய்ய முடிகின்றதோ. அதற்கு வந்து ஒரே ஒரு வேர்டில் தான் இங்கு யாக்ஞவல்கியர் பதில் சொன்னார், ஆத்மா என்று. இங்கு சங்கரர் இந்த ஆத்மாவுக்கு ஐந்து சொரூபத்தை இந்த இடத்தில் கொடுக்கின்றார். இவ்விதம் ஐந்து சொரூபத்துடன் இந்த ஆத்மா கூடியுள்ளது. இவைகளெல்லாம் இனிமேல் விளக்கப்பட இருக்கின்றது. அதில் ஒவ்வொன்றாக இப்பொழுது பார்ப்போம். முதல் சொரூபம் காரிய கரண வெதிரிக்தம். காரிய கரண வெதிரிக்தம் காரிய கரண அவபாசகம். இது முதல் சொரூபமாக தன்னுடைய விளக்கத்தில் கொடுக்கின்றார். காரிய கரண வெதிரிக்தம் காரிய கரண அவபாசகம். இதனுடைய பொருள், காரியம் என்ற சொல்லுக்கு ஸ்தூல சரீரம், கரணம் என்றால் சூக்ஷ்ம சரீரம் இன்ஸ்ட்ருமெண்ட் இந்திரியங்கள், காரிய கரணம் என்றால் நம்முடைய ஸ்தூல உடல், கரணம் என்று சொல்லப்படுகின்ற இந்திரியங்கள், வெதிரிக்தம் என்றால் அதற்கு வேறானது, அதை காட்டிலும் வேறாக இருப்பது, அதற்குள்ள இருக்கின்ற ஒரு அங்கம் அல்ல. நம்முடைய ஸ்தூல உடலினுடைய ஒரு அங்கமோ நம்முடைய மனதினுடைய சூக்ஷ்ம சரீரத்தினுடைய அங்கமோ நம்முடைய விவகாரத்துக்கு மூல காரணம் அல்ல. இப்போ காரிய கரண வெதிரிக்தம், எந்த ஒரு ஜோதியினால் நம்ம விவகாரம் பண்ணுறோம், நம்ம வாழ்கின்றோம், எல்லா செயலையும் செய்கின்றோம்னா அது இந்த விவகாரம் செய்கின்ற உடல் மனதிற்கு வேறாகவும், அடுத்த சொல் வந்து காரிய கரண அவபாசகம். காரிய கரணம்னா அதே தான், உடலும் மனதும். அவபாசகம்னா விளக்குவது, அதை ஒளிர்விப்பது. உடலுக்கும் மனதிற்கும் வேறானதாக இருந்து கொண்டு உடலையும் மனதையும் ஒளிர்வித்து கொண்டிருப்பது, அதுதான் ஆத்மா. இப்போ ஆத்மாங்கிறத மனசில் புரியாத ஒரு எக்ஸ் போல வச்சுட்டோம் அப்படின்னா, அந்த ஆத்மா என்பது உடலுக்கும் மனதிற்கும் வேறாக இருந்து பிறகு உடலையும் மனதையும் ஒளிர்வித்து கொண்டிருக்கின்றது. இப்போ எது ஆத்மான்னு நமக்கு தெரியல. இப்போ ஆத்மா என்றால் எது உடலுக்கும் மனதிற்கும் வேறோ ஆனால் உடலையும் மனதையும் விளக்கி கொண்டிருக்கின்றதோ ஒளிர்விக்கின்றதோ அது ஆத்மா. பிறகு இரண்டாவது கருத்தாக அவர் கூறுவது, இந்த மூன்றாவது பிராமணத்தினுடைய பெயர்தான் ஸ்வயம் ஜோதிகி. ஸ்வயம் ஜோதிகி என்றால் இந்த ஆத்மா வேறு எதனாலும் விளக்கப்படாதது. ஸ்வயம் வாசகம். இங்கே ஸ்வயம் ஜோதிங்கிறதுல முக்கியத்துவம் என்னவென்றால், இது மற்றதை விளக்குகின்றதுங்கிறதுல இங்கே முக்கியத்துவம் இல்லை,
எதுவும் இதை விளக்காது. அந்யேன அனவபாஸ்யமானம், அந்யேனன வேறு எதனாலாவது அனவபாஸ்யமானம்னா விளக்கப்படாதது. அதாவது இது விளக்குகின்றதுங்கிறது ஒரு கருத்து, இது விளக்கப்படவில்லை அப்படிங்கிறது இங்கே முக்கியத்துவமாக சொல்கின்றார். அதுதான் இந்த பிராமணத்தினுடைய பெயர் ஆத்மா ஸ்வயம் ஜோதிகி, ஸ்வயமாக விளங்கி கொண்டிருக்கிறது அப்படின்னா இது விளங்க வேறொரு அனுகிரகம் வேறொன்று உதவி செய்வதில்லை. இது இரண்டாவது கருத்தாக கூறுகின்றார். இப்போ முதல் கருத்து வந்து இந்த உடலுக்கு வேறானது, உடல் மனதிற்கு வேறு, ஆனால் அந்த ஆத்மாதான் உடலையும் மனதையும் பிரகாசப்படுத்துகிறது. இப்படி சொன்ன உடனே சரி இந்த ஆத்மாவை யார் பிரகாசப்படுத்துகிறார்கள் என்றால் ஸ்வயம் ஜோதி. இனி மூன்றாவதாக சங்கரர் குறிப்பிடுவது அந்தஸ்தம். அந்தஸ்தம் என்றால் உடலுக்கும் மனதிற்கும் வேறாக இருந்த போதிலும் உடலுக்கும் மனதிற்கும் உள்ளே இருந்து விளங்கி கொண்டிருக்கின்றது. இது உடலுக்கும் மனதிற்கும் இந்த ஆத்மா வேறுபட்டதுன்னு சொன்னால் அது எங்கேயோ இருக்கு, அது பிரம்மன்னு நினைக்கும் பொழுது அந்தஸ்தம் என்று சொல்றார். அந்தஸ்தம்னா உள்ளே இருப்பது. இவ்விதம் சொல்ல வேண்டிய நியதி காரணம் என்னவென்றால், இவர் ஜோதியை ஆரம்பிக்கும் போது ஆதித்ய ஜோதியிலிருந்து ஆரம்பித்தார். ஆதித்ய ஜோதி என்றால் அது வெளியே இருக்கின்ற ஜோதி, வெளியே இருக்கின்ற சூரியனால தான் விவகாரம் பண்றோம். அப்படி ஆத்மா வந்து எங்கோ இருந்து கொண்டு நம்மை பிரகாசப்படுத்துகிறது அப்படின்னு நினைக்க தோணும். பல சமயம் சொல்லுவோம், எங்கேயோ இருந்து அவன் ஆட்டி வைக்கிறான், நம்மெல்லாம் ஆடிட்டு இருக்கோம்னு வசனம் பேசுறோம் அல்லவா. அப்படி இந்த ஆத்மா எங்கேயோ இருந்து நம்மை ஆட்டி வச்சிட்டு இருக்கு அப்படின்னா இல்லை, அந்தஸ்தம் நமக்குள்ளேயே இருந்து இந்த உடலையும் மனதையும் பிரகாசப்படுத்தி கொண்டிருக்கின்றது. இனி நான்காவதாக குறிப்பிடப்படும் கருத்து, இப்போ உள்ளே இருந்தால் நாம் பார்த்து விடலாமே, என்ன நமக்குள்ளதானே இருக்கின்றது, இந்திரியங்களினாலும் அல்லது மனதினாலும் இந்த ஆத்மாவை நமக்குள் இருக்கிறத அனுபவித்து விடலாமே என்றால் நான்காவதாக குறிப்பிடுகின்றார் அப்ரமேயம். அப்ரமேயம் என்றால் எந்த கரணங்களினாலும் கிரகிக்கப்பட முடியாது. சக்ஷுராதி கரணைகி ந கிராஹ்யம், அக்ராஹ்யம். ரொம்ப பெக்குவலியராக இருக்கு, உள்ளேயும் இருக்கு பார்க்கவும் முடியாது, உடலுக்கு வேறாகவும் இருக்கு, உடலை விளக்கிட்டும் இருக்கு, அதை எதுவும் விளக்காது, இப்படியெல்லாம் சொரூபம். இப்போ நான்காவது வந்து இந்திரியங்களினால் அது உள்ளே இருந்த போதிலும் இந்திரியங்களினால் கிரகிக்க முடியாது. பிறகு ஐந்தாவதான கருத்து அபௌதிகம். அபௌதிகம் என்றால் எந்த பூதங்களினாலும் செய்யப்படாதது. அபௌதிகம் ஆத்மாவை தவிர அனைத்து பொருளும் பௌதிகம். பௌதிகம்னா என்ன, பஞ்சபூதங்களினால் செய்யப்பட்டது. அந்த பஞ்சபூதங்கள் ஸ்தூலமாக இருந்தால் இந்த உலகம், சூக்ஷ்மமாக இருந்தால் நம்முடைய மனம். ஆகவே அனைத்து பொருள்களும் பௌதிகம், இந்த ஆத்மா வந்து அபௌதிகம், பூதங்களால் செய்யப்படாதது. இப்படி எது இருக்கோ அது ஆத்மா. ஆத்மா இப்படி இருக்குன்னு சொல்லலாம், அல்லது இப்படியெல்லாம் எது இருக்கோ அதைத்தான் ஆத்மான்னு சொல்ல முடியும். அதுதான் ஆத்மா என்று இங்கு சொல்லப்பட்டுள்ளது. இப்போ இந்த இடத்தில் ஆத்மாங்கிற வார்த்தையை மட்டும்தான் உபனிஷத் அல்லது யாக்ஞவல்கர் சொல்லி இருக்கின்றார். இதனுடைய விளக்கத்தை வந்து இனிமேல் தான் சொல்ல போகிறார். மீண்டும் அவஸ்தைகளையெல்லாம் எடுத்துக்கொண்டு சொப்பன அவஸ்தை சுசுப்தி அவஸ்தையெல்லாம் எடுத்துகிட்டு சொல்ல போகிறார். ஆனால் சங்கரர் ஏற்கனவே இங்கு இப்படிப்பட்ட ஆத்மஸ்வரூபமானது இனி விளக்கப்பட இருக்கின்றது என்று
இங்கு ஆத்மாங்கிற சொல்லுக்கு இந்த ஐந்து லட்சணம் கொடுக்கின்றார். பிறகு வந்து ஒரு சிறிய விசாரத்தை சங்கரர் இங்கு மேற்கொள்கின்றார். அந்த விசாரத்தை இப்பொழுது செய்வோம். அந்த விசாரம் என்னவென்றால், இந்த ஆத்மாவை பற்றி இங்கு சங்கரர் கூறிய இந்த ஐந்து கருத்தை ஏற்றுக்கொள்ளாத ஒரு பூர்வ பக்ஷி, அவன் வந்து சார்வாக்க மதம்னு சொல்லலாம், அல்லது லோகாயத மதம் என்று சொல்லப்படுவது. லோகாயத மதம்ங்கிறத நம்ம ஆங்கிலத்தில் மெட்டீரியலிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். மெட்டீரியலிஸ்ட் அப்படின்னா மேட்டர் தான், பூதம்தான் உண்மை, அதாவது பஞ்சபூதந்தான் சத்தியம் அப்படின்னு மேட்டர் தான் சத்தியம்னு சொல்பவர்கள். இன்னைக்கெல்லாம் அப்படி சொல்பவர்கள் யாரும் கிடையாது, புஸ்தகத்தில் தான் இருக்குது. பட் இருந்தாலும் அப்படிப்பட்ட கொள்கை சிலருக்கு இருக்கின்ற அந்த பூர்வபக்ஷியை சங்கரர் இங்கு நீக்குகின்றார். காரணம், அவன் வந்து என்ன சொல்கிறான், நீ ஆத்மாவுக்கு சொன்ன எந்த லட்சணத்தையும் நான் ஏற்றுக்கொள்ள முடியாது. உபனிஷத்து ஆத்மான்னு சொல்லியிருக்கு, ஆனால் நீ தான் எதோ லட்சணத்தையெல்லாம் சேர்த்து இது ஆத்மான்னு சொல்கின்றாய், அதை நான் அந்தஸ்தம்னு ஏற்றுக்கொள்ள மாட்டேன், சரீர வெதிரிக்தம்னு ஏற்றுக்கொள்ள மாட்டேன், அபௌதிகம்னு ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னு சொல்லி எந்த கருத்தையும் அவன் ஏற்றுக்கொள்வதில்லை. சரி, ஒத்துக்க மாட்டேன்னு சொன்னால் அதுக்கு ஒரு லாஜிக் சொல்ல வேண்டும் அல்லவா. அப்படி அவன் வந்து ரெண்டு கேதுவை கூறுகின்றான், ரெண்டு லாஜிக் சொல்லி, இதன் அடிப்படையில் நீங்கள் சொன்ன எந்த கருத்தையும் நான் ஆத்மாவுக்கு ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னு சொல்கிறான். அந்த ரெண்டு லாஜிக் என்னன்னு இப்பொழுது பார்ப்போம். அவன் கூறுகின்ற முதல் லாஜிக்கு வருவோம். இப்போ இங்கு வந்து நம்ம அனுமானத்தையே முக்கியமாக வைத்து பேசிக்கொண்டு இருக்கின்றோம். சென்ற வகுப்புலேயே அந்த அனுமானத்தை ஆரம்பித்தோம். ஒன்று வந்து விவகாரம் செய்யுது அப்படின்னு சொன்னால், ரதமானது ஓடிக்கொண்டிருக்கிறத பார்க்குறோம். நமக்கு வந்து தெரியும் ரதம் வந்து ஜடம், ஆகவே நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம், அறிவுடைய ஒன்று அதை இழுத்து செல்கிறது அப்படின்னு புரிஞ்சுக்கிறோம். சைக்கிள் போயிட்டு இருந்ததுன்னு வச்சுக்கோமே, அங்கே உயிருடைய அறிவுடைய ஒருத்தன் வந்து அதை அழைத்து செல்கின்றான், ஓட்டி செல்கிறான்னு புரிஞ்சுக்கிறோம். அதே போல் இந்த ஸ்தூல சரீரமானது ஜடம், இந்த ஜடமான உடலானது விவகாரம் செய்கின்றது, ஆகவே இந்த விவகாரத்துக்கு ஒரு காரணம் இருக்க வேண்டும் அப்படின்னு நம்ம வந்து அனுமானத்தை ஆரம்பித்தோம். இங்கே பூர்வபக்ஷி என்ன சொல்கிறான், நீங்கள் அனுமானம்னு ஒரு பிரமாணத்தை எடுத்துட்டு ஆத்மானு ஏதோ ஒன்றை கற்பனை செய்துள்ளீர்கள், நான் வந்து பிரத்யக்ஷங்கிற பிரமாணத்தில் பேசுகின்றேன். இப்போ ரெண்டு பிரமாணம் இருக்குது, பிரத்யக்ஷ பிரமாணம்னு ஒன்று, அனுமான பிரமாணம்னு ஒன்று. பிரத்யக்ஷம்னா இப்போ கண்ணில் பார்க்கறது, அனுமானம்னா யூகிச்சு உணர்தல். நமக்கு இதெல்லாம் தெரியும். இப்போ நெருப்பை கண்ணிலேயே பார்த்துட்டோம் அப்படின்னா நெருப்பை பற்றிய ஞானம் எந்த பிரமாணத்தில் வந்திருக்கு, பிரத்யக்ஷ பிரமாணத்தில் வந்திருக்கு. பகல் வேளையில் ஒரு மலையில் வந்து புகையை பார்த்து நெருப்பு அங்கே இருக்குங்கிற ஞானத்தை அடைஞ்சோம்னா அது என்ன பிரமாணத்தில் வந்திருக்கு, அனுமான பிரமாணத்தில் வந்திருக்கு. எங்கெல்லாம் புகை இருக்குமோ அங்கே நெருப்பு இருந்து தான் ஆகணும்னு ஒரு யூகிச்சு அறிகிறோம். இப்போ இந்த ரெண்டு பிரமாணத்தில் எந்த பிரமாணம் ஸ்ட்ராங், உறுதியானது அப்படின்னு கேட்டால், நம்ம வந்து என்றைக்குமே பிரத்யக்ஷந்தான் உறுதினு சொல்லுவோம். ஏன்னா எங்கு பிரத்யக்ஷம் முடியலையோ அங்கே தான் அனுமானம் பண்ணுவோம். இப்போ வந்து நம்ம இங்கே இருக்கோம், பக்கத்தில் இருப்பவர் இருக்காரா இல்லையான்னு கேட்டால் அவரை நீங்கள் பார்த்ததுக்கப்புறம் நான் கொஞ்சம் அனுமானம் பண்ணி சொல்கிறேன்னு சொல்லுவோமா? நேரில் பார்த்ததுக்கப்புறம் அனுமானத்திற்கு அவசியம் கிடையாது. அப்போ பிரத்யக்ஷந்தான் மூல பிரமாணம், அதை தொடர்ந்து தான் அனுமானங்கிற பிரமாணம் வருகின்றது. அது மட்டுமல்ல, இரண்டு பிரமாணத்துக்கு கான்ட்ரடிக்ஷன் வந்ததுன்னு சொன்னால், பிரத்யக்ஷம் ஒன்று சொல்லுது அனுமானம் இனி ஒன்று சொல்லுதுன்னா நம்ம எதை எடுத்துக்குவோம், பிரத்யக்ஷத்தை தான் எடுத்துக்குவோம். இப்போ டாக்டர்கிட்ட தலைவலின்ட்டு போகிறோம், டாக்டர் எல்லா டெஸ்ட்டும் பண்ணிட்டு நல்லா இருக்குது போங்கன்னு சொல்கிறார். இப்போ அவர் என்ன அடிப்படையில்
கன்க்ளூஷன் சொல்கிறார், டெஸ்ட் படி உங்களுக்கு ஒன்றும் இல்லைங்கிறார். நம்ம அனுபவப்படி தலைவலிக்குது. இப்போ இதில் எது உண்மைன்னு நம்ம எடுத்துக்குவோம், அனுமானப்படி தலைவலிக்கலின்ட்டு நம்ம போயிடுவோமா, வேறு டாக்டர்கிட்ட போவோம். காரணம் என்ன, அவருடைய அனுமானம் தவறு, வேற ஏதோ டெஸ்ட் பண்ணணும், அவர் உன்ன கண்டுபிடிக்கல அப்படின்ட்டு போவோம். ஆகவே நம்முடைய பேஸே நம்முடைய அனுபவம் பிரத்யக்ஷந்தான். அதனால் பூர்வபக்ஷி இங்கே என்ன சொல்கிறான், நீ அனுமானத்தின் அடிப்படையில் பேசியிருக்கேன், நான் பிரத்யக்ஷத்தின் அடிப்படையில் பேசுகின்றேன். என்னுடைய அனுபவத்தில் இந்த உடலே சேதனம், இந்த சரீரமே சேதனமாக இருக்குது. நீ ஏற்கனவே ஒரு கன்க்ளூடு பண்ணிட்ட, என்னென்னு இந்த உடல் ஜடம்னு முடிவு பண்ணியிருக்க, அதன் அடிப்படையில் அனுமானமெல்லாம் நீ செய்கின்றாய். ஜடமான உடல் செயல்படுவதற்கு காரணம் என்னன்னு அனுமானத்துக்கு செல்கின்றாய். ஆனால் என்னுடைய அனுபவத்தில் பார்க்கும் பொழுது சரீரம் சேதனம், இந்த உடலே உணர்வு ரூபமாக இருக்கின்றது, இது என்னுடைய பிரத்யக்ஷத்தின் அடிப்படையில். ஆகவே என்னுடைய பிரத்யக்ஷத்தின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது உன்னுடைய அனுமானத்தை நான் நீக்கி ஆத்மாவுக்கு நீ சொன்ன சொரூபமெல்லாம் கிடையாது. பிறகு எதனால் ஒருத்தன் செயல்படுறான்னா, அது உடலினுடைய இயற்கை, உடல் இயற்கையாகவே உணர்வுடன் இருக்கின்றது. ஆகவே அந்த உடலினாலேயே இவன் செயல்படுகின்றான். செயல்படுறதுக்கு சூரியன் சந்திரன் அக்னி போன்றதெல்லாம் உதவி செய்கின்றதே தவிர இந்த உடலுக்கு வேறான ஒரு தத்துவம் கிடையாது. உடலுக்கு வேறான, உடலுக்கு அனுகிரகம் செய்கின்ற ஒரு அறிவு சுரூபம் கிடையாது. இந்த உடல்தான் மெய்ப்பொருள். இந்த உடல் செயல்பட வெளியே இருக்கின்ற ஜோதிகள் ஹெல்ப் பண்ணுது அவ்வளோதானே தவிர, உதவி செய்யுதே தவிர, இந்த ஜோதி எதுவும் இல்லைனாலும் கூட உடல் வந்து உணர்வு ரூபமாக இருக்குது. நம்ம இருளில் அமர்ந்துட்டுருக்கோம், எந்த ஜோதியும் இல்லை, விவகாரம் நடக்காட்டியும் உணர்வு இருக்கே, அது வந்து உடலினுடைய சுபாவம் சொரூபம். இது அவனுடைய முதல் கருத்து. இதை ரொம்ப பேசினோம்னா அப்படியே நம்ம ஏரியாவும் அவன் பக்கம் சேர்ந்துருவோம், பல சமயம் நம்மளே பூர்வபக்ஷியாக மாறிடுவோம். இனி அவன் இரண்டாவது ஒரு கருத்து சொல்கிறான். அதெல்லாம் நம்மக்கிட்ட வேதாந்தம் கேட்டுட்டதுனால அதை வச்சு அவன் சொல்கிறான். நம்ம பொதுவாக என்ன சொல்லுவோம், ரெண்டு பேர் இருக்கிறார்கள், ஒருவர் உதவி செய்கிறார், ஒருவர் உதவியை பெறுகிறார். இப்படி உதவி செய்பவர்னு ஒரு ஆள், உதவியை பெறுபவர்னு ஒரு ஆள் இருக்காங்க. இந்த ரெண்டு பேருமே இந்த உதவி செய்வது உதவியை பெறுவது ஒரே லெவல் ஆஃப் ரியாலிட்டியில் தான் நடக்கும். இப்போ வந்து ஜாகிரத அவஸ்தையில் எனக்கு பசின்னு ஒன்று வரும்பொழுது உணவு அப்படின்னு ஒன்று எனக்கு உதவி செய்கிறது. அப்போது பசியை நீக்குகின்ற செயலுக்கு உணவு என்ற ஒரு பொருள் எனக்கு உதவியாக இருக்குது. இந்த உணவுக்கு என்ன ரியாலிட்டியோ அதே ரியாலிட்டி தான் எனக்கு இருக்குது. நான் கனவில் எத்தனையோ உணவை பார்க்குறேன், அந்த உணவு வந்து வேக்கிங்கில் இருக்கிற எனக்கு பயன்படாது. ஆகவே வேறு ஒரு சத்தா இனியொரு சத்தாவுக்கு உதவி செய்யாது. இப்போ சமான சத்தா தான் உபகாரிய உபகாரக பாவமெல்லாம் நடக்கும். சமான சத்தா அப்படின்னு சொன்னால் சேம் ஆர்டர் ஆஃப் ரியாலிட்டியில் தான் ஒருவருக்கொருவர் உதவி செய்து கொள்ள முடியும். இப்போ கனவுல நான் ஒருவரை பார்க்குறேன், அவர் வந்து என்ன சொல்கிறார், உன்னோட பிஸ்னஸுக்கு நான் ஒரு 10 லட்சம் ரூபா கொடுத்து உதவி பண்ணுறேன்ட்டு சொல்லிட்டு போயிடுறார். நான் இப்போ விழிச்சிட்டு உட்காந்துட்டுருக்கிற, அவர் வந்து கொடுப்பார் கொடுப்பார்னு சொல்லி, இது நடக்குமோ? காரணம் என்ன, அங்கே வந்த ரியாலிட்டி கனவுல நான் இருந்து கனவுல பண்ணிகிட்ருக்கிற பிஸ்னஸுக்கு வேணால் ஹெல்ப் பண்ணலாம். கனவுல மறுபடியும் நான் கனவுக்கு போகணும், அங்கே பிஸ்னஸுக்கு அவர் ஹெல்ப் பண்ணலாமே தவிர வேக்கிங் ஸ்டேட்டில் இருக்கிற எனக்கு அவர் உதவி பண்ண முடியாது. இப்படியெல்லாம் நீங்கள் சொல்கிறீங்களான்னு அவன் நம்மக்கிட்ட கேட்கும்போது நம்ம என்ன சொல்லுவோம், ஆமான்னு சொல்லுவோம், உண்மை தான் அப்படின்னு சொல்லுவோம். வெளியே இருக்கு ஒரு பௌத்திகம்னு சொல்கிறான் இங்கே, ஜடம்னு அவன் சொல்கிறத விட பௌத்திகம். சூரியன் வந்து ஒரு பூதத்தில் செய்யப்பட்டது, பூதத்தில் செய்யப்பட்ட சூரியன் பூதத்தில் செய்யப்பட்ட சரீரத்திற்கு உதவி செய்கிறது. சமான ஜாதி,
அதுவும் பௌதிகம், சரீரமும் பௌதிகம். ஆகவே இந்த உடலும் பூதத்தில் செய்யப்பட்டது, சூரியன் சந்திரன் அக்னி போன்றவைகளும் பௌதிகம், இதற்குள்ளதான உதவி இருக்கணும். நீ அதை விட்டுட்டு சரீரத்துக்கு அப்பாற்பட்ட, சரீரத்தோட சம்பந்தப்படாத ஏதோ ஒரு ஆத்மா சம்பந்தமில்லாத சரீரத்துக்கு எப்படி உதவி செய்ய முடியும்? அது எப்படி இருக்குன்னா, கனவுல வந்த சூக்ஷ்மமான பணம் அல்லது ஆகாரம் இந்த நினைவு அவஸ்தையில வந்து உதவி செய்வது போல் இருக்கிறது என்று அவன் இரண்டாவது நியமத்தை என்ன சொல்றான், சமான ஜாத்திய யோகோ உபகார உபகாரிய பாவம். உபகார உபகாரியம், உபகாரக்கக என்றால் உதவி செய்பவர், உபகாரியம்னா உதவி பெறுபவர். உபகாரக உபகாரியம் என்றால் உதவி செய்பவர், உதவியை பெறுபவர் என்பது சமான சத்த யோகோ, ஒரே ஆர்டர் ஆஃப் ரியாலிட்டியில் இருக்கணும். நீ ஆத்மா வந்து சூக்ஷமம்னு சொல்கின்றாய், பிறகு வந்து ஸ்வயம் ஜோதின்னு சொல்கிற, உடலுக்கு அப்பாற்பட்டதுன்னு சொல்கிற, உடலை விளக்குகிறதுன்னு சொல்கிற, அது எப்படி ஜடமான உடலினுடைய விவகாரத்துக்கு உதவி செய்யும்? இந்த இரண்டும் தான் பூர்வபக்ஷியினுடைய கருத்து. ஆகவே இந்த இரண்டின் அடிப்படையில் என்னுடைய முடிவு என்னன்னா, நீ என்னென்னலாம் சொன்னையோ அதெல்லாம் தப்பு, நானாக என்ன சொல்கிறதுங்கிறது வேறு, நீ சொல்கிறது தப்பு. சில சமயம் பூர்வபக்ஷி என்ன சொல்லுவான் தெரியுமோ, நீ சொல்கிறது தப்பு, ஏன்னா நீ சொல்கிறதுனாலேம்பான். அப்படி இல்லாமல் இவனுக்குன்னு ஒரு ஆர்கியூமெண்ட் இருக்குது, நான் இப்படி ஒரு ஆர்கியூமெண்ட்டு சொல்லி நீ சொல்கிறது தப்புன்னு சொல்கிறேங்கிறான். இனி நம்முடைய பதிலுக்கு வர்றோம். நம்முடைய பதில், இங்கே சங்கரர் பதில் எப்படி ஆரம்பிக்கின்றார், உன்னுடைய கருத்துப்படி இந்த தேகந்தான் ஆத்மான்னு வச்சுக்குவோமே, இந்த ஸ்தூல உடல் தான் ஆத்மா, அதற்கு மேலே ஒன்று கிடையாது, இந்த உடலினுடைய உணர்வு ரூபமான விவகாரத்திற்கு உடலுக்கு அப்பாற்பட்ட ஒரு ஆத்மான்னு ஒரு உயிர் இல்லை என்றால், முதல் தோஷம் என்ன வரும் என்றால், மரணம் நைவ சம்பவதி, மரணம்னே ஒன்று வராது அப்படின்னு சொல்கிறார். அப்படின்னு சொல்லிட்டு அவனை பார்த்து கேட்பான், நீ செத்து போவையா மாட்டையான்னு கேட்பான். காரணம், நான் கண்டிப்பாக சொல்லுவேன் செத்து போவேன், ஏன்னா எங்கள் தாத்தா செத்துருக்காரு, நானும் செத்து தான் போவேன்னு சொல்லுவான். அது நடக்கவே நடக்காது. காரணம் என்ன, இந்த உடலே சேதனம் என்றால் இந்த மரணம் என்கின்ற ஒரு அவஸ்தை அனுபவம் வராது. என்றைக்குமே அவரவர்களுக்கு அவங்கவுங்க லாங்குவேஜில் பேசினா தான் புரியும், வேறு லாங்குவேஜ் மாறி பேசினா புரியாது. ஒருவர் கண்டபடி ஒருத்தர் திட்டிகிட்டு இருந்தார், நான் ஏன் அப்படி பேசுகிறீங்கன்னா, நான் அவன் லாங்குவேஜில் பேசிகிட்டு இருக்கிறேன்னார். அப்படி திட்டினா தான் புரியுமா? அதே போல் இப்போ சங்கரர் வந்து அவனோட லாங்குவேஜில் பேசுகிறார். அவனுடைய லாங்குவேஜ் என்ன, ஃபஸ்ட்டு லாஜிக் என்ன, அனுபவம். இங்கே சொல்கிறாரு, இதுவும் நான் பிரத்யக்ஷ பிரமாணத்தில் தான் பேசுகிறேங்கிறார். நான் வந்து ஆகம பிரமாணத்துக்கோ வேதாந்த பிரமாணத்துக்கோ போகலை, நான் இப்போ அனுபவ பிரமாணத்திலையே பேசிகிட்டு இருக்கேன். மரணம்ங்கிற அனுபவம் உனக்கு இருக்கா இல்லையா கேட்குறான். அவன் இருக்குங்கிறான், எனக்கு இல்லை வரப்போகுது, ஆனால் மரணம்ங்கிற ஒரு அனுபவம் இருக்குன்னு சொல்கிறான். அப்போ நம்ம என்ன சொல்கிறோம், அந்த பிரத்யக்ஷத்தின் அடிப்படையில் சொல்கிறேன், ஏதோ ஒன்று உடலில் இருந்ததுனால தான் இப்போ நீ உயிரோடு இருக்க. அந்த ஏதோ ஒன்று அது இல்லாமல் போனால் இந்த உடலுக்கு ஜடபாவம் அழுகி போகிற ஸ்டேஜ் வருது. ஆகவே நம்முடைய பிரத்யக்ஷத்திலேயே அனுபவ பிரமாணத்திலேயே இந்த உடலுக்கு ஜடபாவம்னு ஒரு காலத்தில் வரப்போகுது. ஆனால் இந்த நேரத்தில் உணர்வுடன் செயல்படுகிறது. அதற்கு காரணம் கண்டிப்பாக உடலுக்கு வேறாக இருக்கின்ற ஒரு தத்துவம். அப்போ வந்து என்ன சொல்கிறோம், மரணம்ங்கிறதே நடக்காமல் போயிடும் இந்த உடலே சேதன சுரூபமாக இருந்தால். ஆனால் நம்ம அனுபவத்தில் என்ன பார்க்கின்றோம் என்றால், இந்த உடல் மரணம் என்கின்ற ஒரு அனுபவத்தை அவஸ்தையை பார்க்கின்றோம். இப்பொழுது மரணம் இல்லாமல் செயல்படுகின்ற அவஸ்தையையும் பார்க்கின்றோம்.
அப்ப செயல்படுகின்ற அவஸ்தைக்கு காரணம் ஏதோ ஒன்று உடலுக்கு அப்பாற்பட்டு இருக்கின்றது. அல்லது இனி ஒன்று சொல்றார், மரணம்ங்கிறது நடக்காது, அப்படி நடந்தால் மரணம் அடைந்தவனும் பார்ப்பான் உணர்வுடன் இருப்பான். அப்படி திருப்பி போடுற, ஒன்னா மரணமே நடக்காது, சரி அப்படியே நடந்தாலும் உன்னை பொறுத்த வரைக்கும் உடலுக்கு அப்பாற்பட்டு ஒன்று இல்லை என்றால் பிறகு மரணம் அடைந்தவனும் பார்த்துட்டு இருப்பான், மரணம் அடைந்தவனும் உணர்வுடன் இருப்பான். நம்ம அவங்கிட்ட அப்படி கேட்குறோம், அப்படிப்பட்ட அனுபவம் இருக்கா? என்ன கிடையாது. அப்படி இருந்ததுன்னு வச்சுக்குவோமே, அவரை தூப்பி நெடுப்பில் போட்டால் பேசாமையாக படுத்திருப்பார், ஒடியாந்து வந்துடுவார்ல. ஆகவே அவருக்கு உணர்வுன்னு ஒன்று கிடையாது, அவர் வந்து ஜடமாக இருக்கின்றார். இதிலிருந்து என்ன தெரிகிறதுனா, சுபாவமாக இயற்கையாக இந்த ஸ்தூல உடலுக்கு உணர்வு என்பது கிடையாது. இதெல்லாம் அனுபவ பிரமாணத்திலேயே பேசுகிறார். பிறகு அடுத்த கருத்தை என்ன சொல்கின்றார், இந்த தேகத்துக்கு சுபாவமாகவே உணர்வு என்று இருந்தால் சொப்பனம் ஸ்மிருதி என்ற அனுபவம் நடக்காதுன்னு சொல்கிறார். சொப்பன அவஸ்தை, சுஷுப்தி அவஸ்தை, ஸ்மிருதிங்கிறதெல்லாம் நடக்காதுன்னு சொல்கிறார். அதாவது இந்த உடலே உணர்வு ரூபமாக இருந்தால், எப்படி நாம் வந்து கனவு கண்டு கொண்டு இருக்கும் பொழுது யாராவது நம்ம உடலை தொடுகிறார்கள், நமக்கு அது தெரிவதில்லை. காரணம் என்ன, அந்த நேரத்தில் இந்த உடல் ஜடமாக இருந்து இந்த உடலின் மீது நமக்கு அபிமானம் இல்லாமல் இருக்கு. அப்பொழுது நமக்கு வந்து உணர்வு ரூபமான கனவை நாம் பார்க்கின்றோம். இப்போ உணர்வு ரூபமான கனவை பார்க்கும் பொழுதே இந்த உடலானது ஜடமாக இருக்கிற அனுபவத்தை நம்ம பார்க்கின்றோம். கனவுங்கிற அனுபவத்தில் அனுபவம் இருக்கின்றது, உணர்வு ரூபமான அனுபவம் இருக்கின்றது, அதே சமயத்தில் உடல் ஜடமான அனுபவமும் இருக்கின்றது. ரெண்டு அனுபவத்தையும் பார்க்குறோம். மரணத்தில் வந்து ஒன்றைத்தான் பார்க்க முடியும், உடல் ஜடத்தை தான் பார்க்க முடியும், அவன் ஆள் அங்கில்ல எங்கேயோ போயாச்சு. ஆனால் சொப்பனத்தில் எதை பார்க்குறோம், அதே ஆள் உணர்வுடன் வேலை செஞ்சிட்ருக்கான், அதே சமயத்தில் உடல் ஜடமாகவும் இருக்கின்றது. இப்போ இந்த அனுபவத்தை பார்க்கும் பொழுது பிரத்யக்ஷத்தினுடைய அடிப்படையிலேயே நம்ம சொல்கிறோம், இந்த உடலுக்கென்று உணர்வு என்ற சொரூபம் கிடையாது, இந்த உடலே சைத்தன்ய சொரூபம் அல்ல. ஆகவே இந்த உடலுக்கு வேறாக அதே சமயத்தில் உடலை விளக்கி கொண்டும் உடலுக்குள் இருந்து கொண்டும் அது சுயமாக விளங்கிக் கொண்டும் இருக்க வேண்டும் என்று அவனுக்கு அந்த விதத்தில் பதில் கூறி முடிக்கின்றோம். இப்படி சொன்ன உடனே அவன் என்ன சொல்கிறான், நான் ரெண்டாவது லாஜிக் சொன்னனே அது என்னாச்சுன்னு கேட்குறான். நான் இரண்டாவது ஒன்று கருத்து சொன்னனே, சமான ஜாதிக்குள்ளதான உதவி செய்வது, உதவியை பெறுதல் அப்படின்னெல்லாம் நடக்கும், ஜாதி வேறையானா அது எப்படி நடக்கும் அப்படின்னு அவன் கேட்குறான். அதுக்கு நம்முடைய பதில் என்ன சொல்கிறோம், உன்னுடைய எக்ஸாம்பிள் வந்து அந்த இடத்துக்கு பொருந்தி வருது, ஆனால் எல்லா இடத்துலையும் பொருந்தணுங்கிற அவசியம் கிடையாது. சில சமயங்களில் விஜாதியத்திலையும் இந்த நியமம் இருக்கின்றதுன்னு சொல்கிறோம். சில சமயங்கள், எல்லா சமயங்கள்லையும் கிடையாது. நீ சொல்கிற இடத்துல உண்மைதான், கனவு வேக்கிங் ஸ்டேட்டில் நீ சொல்கிற உதாரணமெல்லாம் பொருந்தி வருது. ஆனால் பல சமயங்களில் ஒரு ஜாதி முற்றிலும் வேறான இனியொரு ஜாதிக்கு உதவி செய்கிறது அப்படின்னு சொல்கிறார். அப்படின்னு சொல்லிட்டு சங்கரர் கொடுக்குற உதாரணம் வந்து பிருத்திவி அப்படின்னு ஒரு பூதம், பிருத்திவி அப்படின்னு ஒரு பூதம் இருக்குது, அந்த பூதமானது அக்னின்னு ஒரு பூதம் இருக்குது, அக்னிங்கிறது முற்றிலும் வேறான பூதம், பிருத்திவிங்கிறது ஜடமான பூதம். ஆனால் இந்த பிருத்திவி என்ன செய்கின்றது, அக்னி என்கின்ற பூதத்தை வளர்க்க உதவி செய்கிறது. அதற்கு அவர் கொடுக்குற உதாரணம் வந்து வக்கிப்புல் இருக்கு, புல்லெல்லாம் இருக்கு, காஞ்ச புல் வந்து பிருத்திவி தத்துவம்,
அது வந்து அக்னி என்கின்ற பூதத்தை வளர்க்க உதவி செய்கிறது. ஆகவே நெருப்பை வளர்க்க நம்ம என்ன செய்கின்றோம், ஒன்னா திரவியமான அதாவது பெட்ரோலை போல ஒரு ஜல தத்துவத்தை பயன்படுத்துகிறோம், இல்லை என்றால் எந்த ஒரு பிருத்திவி தத்துவம் வந்து அக்னியை வளர்க்குமோ அந்த பிருத்திவியை போடுறோம். ஆகவே இங்கே என்ன சொல்கிறார், விஜாதியத்திற்கு உபகாரிய உபகாரக பாவம் இருக்கும். இவனுக்கு இந்த மாதிரி எல்லாம் சொன்னால் புரியாதுன்னு சொல்லிட்டு கிராஸாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறார். இந்த மனுஷன் இருக்கா ஒரு ஜாதி, கழுதை இருக்கு ஒரு ஜாதி, கழுதை மனுஷனுக்கு உதவி பண்ணுதல்ல, அதே போல் மனுஷன் வந்து மற்ற மிருகங்களுக்கு உதவி பண்ணுறான், மற்ற மிருகங்கள் மனுஷனுக்கு உதவி பண்ணது, அப்படி மனுஷனும் மிருகங்களும் வேற ஜாதியாக இருந்தாலும் அந்த வேற ஜாதியாக இருந்த போதிலும் ஒன்றுக்கு ஒன்று உதவி செய்து கொள்கின்றது, அதே போல உதவி செய்யலாம். சொப்பனத்தில் போயும் கூட நம்ம இந்த எக்ஸாம்பிளை எக்ஸ்டென்ஷன் பண்ணலாம், அது நம்ம பல சமயம் கிளாஸில் பார்த்துருக்கோம். அதாவது ஒருவன் வந்து தூங்கிட்டு இருக்கான், திடீர்னு புலி வந்து அவனை பிடிக்க வருது, எழுந்து கொள்கின்றான். இப்போது கனவுல வந்த புலி ஜாகிரத அவஸ்தைக்கு வருவதற்கு உதவி செய்தது. இந்த லாஜிக்கை நம்ம எங்கே சொல்லுவோம் அப்படின்னா, எல்லாமே பொய்யா இருந்ததுன்னா இந்த பொய் வந்து உண்மையான பிரம்மத்தை அறிவதற்கு எப்படி பயன்படும் அப்படின்னு கேட்குறோம். ஏன்னா உலகமே மித்தியான்னு சொன்னால் பொய்யானது உண்மைக்கு எப்படி பயன்படும்னா நம்ம இந்த லாஜிக் சொல்லுவோம், கனவுல வந்த புலி பொய் தான், ஆனால் இந்த உண்மையான ஜாகிரத அவஸ்தைக்கு வர்றதுக்கு பயன்பட்டது. அல்லது இனி ஒரு எக்ஸாம்பிளை நம்ம பார்த்துருக்கோம், நம்ம முகத்தை கண்ணாடியில் பார்க்குறோம், கண்ணாடியில் பார்க்குற முகம் பொய்யா உண்மையா, அது பொய் தான், இருந்தாலும் நம்ம உண்மையான முக லட்சணத்தை காட்டுதே, ஆள் இப்படி தான் இருக்காருன்னு சொல்லி. ஆகவே பொய்யான பிம்பம் உண்மையை காட்டலாம், அது பொய் தான், பொய்யாக இருந்தாலும் அது உண்மைக்கு உதவி செய்யலாம். நம்ம முகம் எப்படி இருக்குது, அதில் அழுக்கு இருக்கா கறி இருக்கா, அது எப்படி இருக்குன்னு உண்மையான முகத்தை பற்றிய ஞானத்துக்கு உண்மையிலேயே பொய் தான் பயன்படும், ரெண்டு உண்மையாக இருந்தால் பயன்படாது. ஆகவே பொய்யானது பயன்படும் என்று நாம் சொல்லி அவனுடைய அந்த லாஜிக்கையை நீக்கிடுறோம். சில சமயங்களில் உன்னுடைய லா ஒர்க் ஆகுது, உண்மைதான், ஒரே ஆர்டர் ஆஃப் ரியாலிட்டியில் தான் உதவியெல்லாம் செஞ்சிக்க முடியும். ஆனால் சில சமயங்களில் அது வந்து ஆத்தியந்திக்க நியமம் அல்ல, அதாவது நீ சொன்ன ரூல் வந்து அப்சல்யூட் ரூல் கிடையாது, 100% ரூல் இல்லை, அதற்கு எக்ஸப்ஷன் இருக்கின்றது என்று சொல்லி நம்ம என்ன முடிவுக்கு வர்றோம், இந்த ஸ்தூல உடலே ஆத்மா அல்ல, இந்த ஸ்தூல உடலே உணர்வு சுரூபம் அல்ல அப்படின்னு வந்த உடனே உடனே அடுத்தது என்ன நடக்குது, அவன் கொஞ்சம் இறங்கி வர்றான், சரி இந்திரியத்தை வச்சுக்குவோமே அப்படின்ட்டு வர்றான். நம்முடைய இந்திரியங்களை ஆத்மான்னு வச்சுக்கலாம், காரணம் என்ன, இந்த இந்திரியங்கள் தானே எப்பொழுதுமே பிரகாசமாக இருக்கு, எப்பொழுதுமே இந்திரிய உணர்வு சுரூபமாக இருக்கின்றதே, ஆகவே இந்திரியங்கள் ஆத்மா என்று வைத்து கொள்ளலாமா என்றால், அதற்கு சங்கரர் ரொம்ப எளிமையாக பதில் சொல்கிறார், இந்திரிய ஆத்மான்னு நீ எடுத்துக்கொண்டால் சொப்பனம்ங்கிற அனுபவமே உனக்கு கிடைக்காது. காரணம் என்ன, சொப்பனம்ங்கிற அனுபவத்தில் நீ எந்த இந்திரியத்தை பயன்படுத்துகின்றாய், நாம ஜாகிரத அவஸ்தைக்கு எந்த இந்திரியங்களை பயன்படுத்துகிறோமோ, கண்ணு காது அதெல்லாம் பயன்படுத்துகிறோமோ, அதெல்லாம் சொப்பனத்தில் பயன்படுத்துவதில்லை. அதனால தான் கண்ணாடி போடாமே தூங்கலாம்னு அர்த்தம் இல்லை, சொப்பனத்திலே இதே இந்திரியந்தான் வேணும்னு சொன்னால் கொஞ்சம் கனவாவது தெளிவாக பார்க்கலான்னு கண்ணாடி போட்டுட்டு தூங்குவோம், எடுத்தது வரும். அதே போல் காது கேட்காதவர்கள் வந்து பேட்டரியை ஆஃப் பண்ணிட்டு தூங்கலாம், ஆஃப் பண்ணால் தான் தூக்கம் வரும். காரணம் என்ன, இந்த இந்திரியங்கள் ஜீரோ பயன்படுவதில்லை, ஆனாலும் சொப்பனத்தில் பார்க்குறோம் கேட்குறோம். இதிலிருந்து என்ன தெரிகிறதுனா, இந்த இந்திரியத்துக்கு வேறான ஒரு ஏதோ அறிவு சுரூபம் இருக்கின்றது. ஆகவே இந்திரியத்தை ஆத்மா என்று நாம் எடுத்துக்கொள்ள முடியாது. இப்படி பல லாஜிக் சொல்லலாம், இந்திரியந்தான் ஆத்மான்னு எடுத்துக்கொண்டால்
ஒரு இந்திரியம் ஒன்றை பார்க்குது, இனி ஒரு இந்திரியம் ஒன்றை பார்க்குது, இதை சேர்ந்து பார்க்குற ஒரு ஆள் இருக்கானே அவனை யாருன்னு கேட்டுருவோம். கண்ணு வந்து ஆத்மான்னு சொன்னால் கண்ணு ஒன்றை பார்த்தாச்சு, காது ஒன்று கேட்டாச்சு, இந்த ரெண்டையுமே அறிஞ்ச ஒரு ஆள் இருக்கானே அவன் வந்து கண்ணுக்கும் காதுக்கும் பொதுவாக இருக்கிற ஆள், இப்படி ஒரு பதில் சொல்லலாம். இப்படியெல்லாம் பதில் சொல்லி இந்திரியம் ஆத்மாவல்லன்னு சொல்லி நம்ம வந்து இந்த லோகாயத மதம் அல்லது சார்வாக்க மதத்தை நீக்கி விடுகின்றோம். இப்படி முடித்த உடனே இனியொரு பூர்வபக்ஷி, இவன் யாருன்னா நம்ம நமக்குள்ளேயே உட்கார்ந்துட்டுருக்கிற ஆள், அவன் வந்து பூர்வபக்ஷி ஒரு சந்தேகமாக ஒரு கேள்வியை கேட்கின்றான். அது பூர்வபக்ஷின்னு சொல்கிறத விட நமக்குள்ளேயே இருக்கிற ஆளுக்கு ஒரு சந்தேகம் வந்துடுது. என்ன சந்தேகம் என்றால், ஜனகர் வந்து ஏற்கனவே அவருக்கு தெரியுது, என்ன தெரியுது, இந்த ஸ்தூல சரீரம் ஆத்மா இல்லை அப்படின்னு அவருக்கு தெரிஞ்சதுனால தான் அவர் என்ன கேட்குறாரு, ஆனால் இது வந்து செயல்படுதே, உணர்வுடன் செயல்படுதே, அதற்கு காரணம் என்னன்னு கேட்டிருக்கார். அப்போ ஜனகர் என்ன ஞானத்துடன் இந்த கேள்வியை ஆரம்பித்தார், ஸ்தூல சரீரம் ஆத்மா அல்ல என்ற ஞானத்துடன் எது ஜோதின்னு கேட்டால், யாக்ஞவல்கியர் பேசாமல் ஒழுங்காக ஆத்மான்னு தான் ஆரம்பிச்சிருக்கணும் பதிலை, எதுக்கு ஆதித்யனில் ஆரம்பித்தார், எதுக்கு சூரியன்கிட்ட போயிட்டு கடைசியில் இங்கே வரணும் அப்படின்னு கேட்குறார். அதாவது சமஸ்கிருதத்தில் ஒரு நியாயமும் இருக்குது, சேத்தில் போய் விழுந்துட்டு அதுக்கப்புறம் கிளீன் பண்ணுறது எதுக்கு அப்படின்னு, அதாவது வந்து தேவையில்லாமல் குப்பையை கொட்டிட்டு எதுக்கு சுத்தம் பண்ணணும், அது கொட்டாமையே இருக்கலாமே. அதே போல் ஆதித்யனில் போய் எதுக்கு ஆரம்பிக்கணும், நேரடியாக ஆத்மானே பதில் சொல்லியிருக்கலாம் அல்லவா. இவருக்கு ஆதித்ய ஜோதின்னு சொல்லும் பொழுதே யாக்ஞவல்கியருக்கு தெரியுது அது அல்டிமேட் ஜோதி அல்லன்னு சொல்லி, ஜனகருக்கும் ஏற்கனவே தெரிஞ்சிருக்கு இந்த ஸ்தூல உடல் ஆத்மா அல்லன்னு சொல்லி ஏன் வந்து பொய்யான ஜோதியில் ஆரம்பிச்சிருக்கார். அப்போ யாக்ஞவல்கியர் பொய் தானே சொல்லியிருக்கார், முதல்லையே சரியான பதில் சொல்ல வேண்டியது தானே, இப்படி ஒரு கேள்வி. அதற்கான பதில், யாக்ஞவல்கியர் ஏன் வெளியே ஆரம்பிச்சிருக்கார் என்றால், இவர் வந்து இந்த சரீரம் செயல்பட ஒரு ஜோதி தேவை, அந்த ஜோதி வந்து சரீரத்துக்கு அப்பாற்பட்டதுங்கிற ஞானத்தை கொடுக்க விரும்புகிறார். இந்த உடல் செயல்பட ஒரு ஜோதி தேவை, அந்த ஜோதி வந்து ஷரீர வெதிரிக்தம் அப்படிங்கிறத ஃபஸ்ட் அந்த ஸ்டூடெண்ட் புரிஞ்சுக்கணும். இவர் எடுத்த உடனே ஆத்மா ஏதாவது சொல்லியிருந்தால் அது சரீரத்தினுடைய ஒரு அங்கம்னே நினைக்க தோணும். ஆகவே இவருடைய அனுமானத்தில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் அனுமானம் வந்து ஷரீர விவகாரத்திற்கு காரணம் ஷரீர வெதிரிக்த ஜோதி, சரீரத்துக்கு வேறான ஒரு தத்துவங்கிறத முதல்ல சிஷ்யம் புரிஞ்சுக்கணும். அப்படி அவன் புரிஞ்சுக்கணும்னா சரீரத்துக்கு வேறான ஒன்றை உதாரணமாக சொல்லி ஆகணும். ஆகவே ரொம்ப தூரத்துக்கு போயிட்டார், எது வரைக்கும், ஆதித்யன் வரைக்கும் போயிட்டார். காரணம் என்ன, இது உடலுக்கு வேறானது. அப்போ இந்த அனுமானத்தில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஆஃப் அனுமானம் வந்து யக வியவகாரக, எக தேக வியவகாரக, எந்த ஒரு தேக வியவகாரம் இருக்கிறதோ அது தேக வெதிரித்த ஜோதி சாத்தியக, தேகத்துக்கு வேறான ஜோதியினால் நடக்கிறது. இதுதான் ஃபஸ்ட்டு லாஜிக். எக வியவகாரக, எந்த ஒரு தேக வியவகாரம் தேகத்தினுடைய செயல் இருக்கிறதோ அது தேகத்துக்கு வேறான ஜோதியினால் நடைபெறுகிறது. இதை சிஷ்யன் புரிந்து கொண்டால் அவனுக்குள்ள என்ன ஒரு பெரிய ஞானம் போயிடும், இந்த உடல் விவகாரம் பண்ண உடலிலிருந்து வேறான ஒன்று தான் காரணம் அப்படின்னு உடலுக்கும் அந்த ஜோதியும் பிரிச்சிருவான். அப்படி பிரிக்கிறத முதல்ல செஞ்சாகணும். ஆகவே உடலுக்கு வெளியே இருக்கிற ஒரு தத்துவத்தை சொல்லணும். அப்படியே சொல்லி வரும் பொழுது இந்திரியம்னு சொல்லும் பொழுதே அவன் என்ன புரிஞ்சுக்குவான், ஏற்கனவே என்ன ஞானத்துடன் வருகின்றான், உடலுக்கு வேறான
உடலுக்கு வேறான ஜோதி, உடலுக்கு வேறான ஜோதின்னு வரும்பொழுது இந்திரியமும் உடலுக்கு வேறானது அப்படின்னு புரிஞ்சுட்டு, அப்புறம் கடைசியில் ஆத்மானு வரும்போது அதுவும் உடலுக்கு வேறானது என்று ஷரீர வெதிரிக்த ஞானார்த்தம் ஆதித்யனிலிருந்து ஆரம்பம், உடலிலிருந்து வேறுபட்டு புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சூரியனிடமிருந்து ஆரம்பித்து ஆத்மாவுக்கு வந்துள்ளார். ஆகவே என்னன்னா நம்ம புரிஞ்சிக்க வேண்டித்தது, இந்த உடல் செயல்படுகிறது என்றால் இந்த உடல் செயல்பட காரணம் இந்த உடலுக்கு வேறான ஒரு தத்துவம், அந்த தத்துவத்திற்கு பெயர் ஆத்மா. இந்த அளவுக்கு நம்ம இந்த 6வது மந்திரத்தில் பார்த்து முடித்தோம். இனி அடுத்தது என்ன, ஆத்மாவினுடைய சுரூபம் என்ன, அதுதான் நமக்கு அடுத்த கேள்வி. இப்போ ஆத்மான்னு ஒன்று தெரிஞ்சாச்சு, இந்த ஆத்மா என்ன அப்படிங்கிறது இனி நமக்கு தெரியவில்லை. ஆனால் சாமான்யமாக தெரிஞ்சாச்சு, அது உடலினுடைய ஒரு அங்கம் அல்ல, உடலுக்குள் இருப்பது அல்லன்னு தெரிஞ்சாச்சு. ஆகவே இனி அடுத்த கேள்வி வருகின்றது ஜனகரிடம், ஆத்மாவினுடைய சொரூபம் என்ன? 7வது மந்திரம் இப்பொழுது பார்ப்போம். கதம ஆத்மேதி யோயம் விஞ்ஞானமய பிராணேஷோ ஹ்ருத்யந்த ஜோதிஹி புருஷக ச சமானசன் உபௌலோகௌ அனுசஞ்சரதி த்யாயதீவ லேலாயதீவ சகி ஸ்வப்னோ பூத்வா இமம் லோகம் அதிக்ராமதி மிருத்யோ ரூபாணி. சென்ற மந்திரத்தில் ஆத்மா என்று மட்டும் யாக்ஞவல்க்கியர் கூறியதனால் இப்பொழுது ஜனகர் கேட்கின்றார். முதல் பகுதி ஜனகருடைய கேள்வி, கதமக ஆத்மா இதி. இதி ஜனக உவாச்ச. கதமக என்றால் சொரூபம், ஆத்மா கதமக என்றால் ஆத்மாவினுடைய சொரூபம் என்ன, நீங்கள் கூறிய அந்த ஆத்மாவினுடைய தன்மை என்ன, எது ஆத்மா, ஆத்மாவினுடைய சொரூப லட்சணம் என்ன, அது எப்படி இருக்கின்றது, எந்த தன்மையுடன் இருக்கின்றது. நம்ம பார்த்த கருத்தெல்லாம் சங்கரர் கொடுத்த கருத்து. உபனிஷத் மந்திரத்தை படி பார்த்தோம் அப்படின்னா ஆத்மாங்கிறது வந்து ஒரு சொல்லோடு நிற்கின்றது, விளக்கம் அங்கு கிடைக்கவில்லை. ஆகவே ஜனகருடைய கேள்வி ஆத்மான என்ன. இப்போ இந்த மந்திரம் வந்து ஆத்மஸ்வரூபத்தை விளக்குகின்றது. இதில் வந்து ஆத்மஸ்வரூபம் புருஷக ஜோதிகி, அதுதான் ஆத்மஸ்வரூபம். அதை இங்கே முக்கியமாக முதல்ல எடுத்துக்கொள்ள வேண்டிய வார்த்தை புருஷக ஜோதிகி. இங்கே ஜோதிகி என்றால் ஞானஸ்வரூபம், ஜோதி என்றால் ஞானஸ்வரூபம். ஜோதிங்கிற சொல்லுக்கு பொருள் எதனால் அறியப்படுகிறதோ அது ஜோதி. ஏன வஸ்து ஞாயதே தது ஜோதிகி, எதனால் பொருள் அறியப்படுகிறதோ, இப்போ அறிவுக்கு எது காரணமோ அதற்கு பேர் ஜோதி.
ரிலேட்டிவாக சூரியனுக்கெல்லாம் அது பொருந்தும். பகல் வேளையில் சூரியன் இருக்கிறதுனால பொருள் எல்லாம் தெரியுது, அதனால் வந்து அதுக்கும் அது பொருந்துகிறது. ஆனால் அந்த சூரியன் வந்து அப்சல்யூட் முழுமையான ஜோதின்னு சொல்ல முடியாது. காரணம், அந்த சூரியனையே எது விளக்குகின்றது? நம்முடைய கண்கள். கண்ணை மூடிட்டோன்னு வச்சுக்கோமே, சூரியன் கிடையாது. அப்போ சூரியனுக்கே ஜோதியாக இருக்கிறது நம்முடைய கண்கள். இவ்விதம் ஜோதி என்றால் எதனால் ஒரு பொருள் விளங்குகிறதோ அது ஜோதி. சூரியனால் ஜடமான பொருள் விளங்குவதனால சூரியனுக்கு ஒரு ஜோதின்னு பேர் இருக்கு. சரி, அந்த சூரியனையே கண் விளக்குறதுனால கண்ணையும் நம்ம ஜோதின்னு சொல்லலாம். கண்ணு என்னதான் திறந்திருந்தாலும் சூரியனை பார்த்தாலும் எண்ணம்னு ஒன்று வந்தால் தான் பார்க்க முடிகிறது. ஆகவே விருத்திய ஜோதின்னு சொல்லலாம், நம்முடைய மனதில் உள்ள எண்ணங்களை ஜோதின்னு சொல்லலாம். இப்படியே சொல்லிக்கொண்டு சென்றால், சரி எங்கே தான் கடைசி ஜோதி இருக்கின்றது? எந்த ஒரு ஜோதி வந்து அது எதனாலும் விளங்காமல் அதனால் மற்ற அனைத்தும் விளங்குகிறதோ அந்த ஸ்வயம் ஜோதி என்ன? அதுதான் இங்கே கேள்வி. இங்கே கேள்வி என்ன என்றால், இவைகள் எல்லாமே ஜோதி, ஆனால் எப்படிப்பட்ட ஜோதி? இது மற்றதை விளக்குது, ஆனால் இதை விளக்குறதுக்கு இனி ஒன்று தேவை. அதாவது நம்மக்கிட்ட கொஞ்சம் பணம் இருக்கும், யாருக்காவது கடன் கொடுப்போம், பிறகு நம்முடைய ஸ்டாண்டர்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம யாருக்கிட்டையாவது லோன் வாங்குவோம். அப்படி இதெல்லாம் அந்த மாதிரி, அது ஏதோ ஒன்று விளக்குது, ஆனால் அது விளங்குறதுக்கு அது எதையோ டிபெண்ட் பண்ணி இருக்கு. அதே போல இந்த கடைசியாக எந்த ஒன்றையும் சாராமல் எது ஜோதியாக இருக்கின்றது என்றால், இங்கே ஸ்வயங்கிறதுக்கு பதிலாக புருஷக என்ற சொல் பயன்படுத்தப்பட்டுள்ளது. ஸ்வயங்கிற வார்த்தையும் வரப்போகுது. அத்திர அயம் புருஷக ஸ்வயம் ஜோதிகின்னு பிறகு நம்ம இதே வார்த்தையை பார்க்க போகின்றோம். இந்த இடத்துல புருஷக என்றால் எந்த ஒன்று பூர்ணமாக இருந்து கொண்டு, இங்கே புருஷகன்னா பூர்ணம்னு அர்த்தம். பூர்ணம் என்றால் எதனாலும் விளக்கப்படாமல் தானே நிறைவாக இருந்து கொண்டு ஜோதியாக இருக்கிறதோ அது ஆத்மா. மேலும் அடுத்த வகுப்பில் தொடர்வோம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்சதேம் பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி.